வணக்கம். இந்த விளக்கு கடைக்கு வந்து நான் வந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல. ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலாக விதவிதமான விளக்குகள் வச்சிருக்காங்க. திருநெல்வேலி விளக்குகள் பார்த்தீங்கன்னா நாலு முகத்துல எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ டிசைன்ஸ், இவ்வளோ விளக்குகள் வச்சுருக்கீங்களா? ஏன்னா திருநெல்வேலிக்காரங்க எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அதை பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த கடையில் விதவிதமாக வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய இந்த வராகி அம்மன் இவங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நவராத்திரி வச்ச ஞாபகம் வந்துச்சு. என்ன அறியாமல் நான் ஒரு பாட்டு வேற பாடிட்டேன், யாரும் கேட்டு பயந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. நான் உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு நறுமணம், அவ்வளோ நீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மூணு வேளை பூஜையெல்லாம் பண்ணுறாங்களாம். அது ஒரு நாள் எனக்கு என்றைக்கு ஃப்ரீயோ அன்றைக்கி பூஜைக்கு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு மூணு பொருட்கள் மட்டும்தான் நான் எடுத்து பார்த்தேன். பட் நல்ல, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, கலப்படம் இல்லாத ஒரு பித்தளை. அந்த பித்தளைக்கு தேவையான ரீசனபிளான ஒரு ரேட்டு தான் போட்டிருக்காங்கண்ணா. மேக்ஸிமம் ரெண்டு மூணு தான் கையில் எடுத்து நான் பார்த்தேன். பட் அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் ஸ்பெஷல் வந்து எங்கேயுமே கிடைக்காது, கும்பகோணம் போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈயம் பூசின பாத்திரம்லாம் அந்த பக்கம் நிறைய வச்சுருக்காங்க. அது என் கண்ணை ஊர்த்துது. நீங்களும் வந்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு போய் பாருங்கள். இந்த பக்கம் முழுக்க அம்மன் தான் நிறைய வச்சுருக்காங்க. என்னை சுற்றி இவங்க வச்சுருக்கிற சிலைகள்லேயே அம்மனுடைய விக்கிரகம் நிறைய இருக்குது. அப்புறம் சிவன், வித்தியாசமான ஒரு விக்கிரகம் நான் பார்த்தேன். அனுமார் வந்து ஆனந்த சைனத்தில் இருக்கார். அது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, கொலு பொம்மையில் கூட பார்த்தது கிடையாது. அது என்ன வரலாறுன்னு இனிமேல் தான் நான் மேடம்கிட்ட கேட்க போகிறேன். அதை பற்றி அவங்கள்ட்ட வீடியோவில் போட சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அவங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். போரூரில் மெயினில் தான் இருக்குது. நம்ம இதை தாண்டி தான் நிறைய நாள் சரவணாசூர் போயிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்குமே தெரியாது. இத்தனை வருஷமாக நான் சென்னைக்கு வந்து 17 வருஷம் ஆகும் போது இன்றைக்கி தான் இந்த அம்பாள் என்னை கூப்பிட்ருக்கா. இந்த வீடியோவை பார்த்துக்கப்புறம் நீங்களும் போரூரில் இந்த கடை எங்கே இருக்குது, விளக்கு கடை அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து மேப்பு காமிக்குது. கூகுள் போய் சொல்லாது, கரெக்டாக காமிச்சிடுது. நான் தான் தெரியாமல் சுற்றிட்டு வந்தேன். நீங்கள் கரெக்டாக வந்து இந்த அம்மனை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்லி நானும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கும் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.